அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம ஸ்ட்ரக்சர்ஸ் ஆஃப் எலக்ட்ரிஃபைட் இன்டர்ஃபேஸ் இதை பற்றி பார்க்க போகிறோம். நம்ம ஏற்கனவே ஒவ்வொன்றா படிச்சுட்டே வரோம். இந்த கப்பாசிட்டன்ஸ் படித்தோம், அதுக்கப்புறமா சர்ஃபேஸ் டென்ஷன், சர்ஃபேஸ் எக்ஸஸ், அதுக்கப்புறமா எலக்ட்ரோ கேபிலரி ஆக்ஷன், எல்லாத்தையும் நம்ம படிச்சுட்டே வரோம். இதில் நம்ம என்ன செய்ய போகிறோம், அதோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது, அந்த எலக்ட்ரிஃபைட் இன்டர்ஃபேஸில் அதோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். கன்சிடர் மெட்டல் சொல்யூஷன் இன்டர்ஃபேஸ், அதாவது மெட்டல் எலக்ட்ரோலைட் இன்டர்ஃபேஸ். மெட்டல் இஸ் மேட் அப் ஆஃப் லேட்டிஸ் ஆஃப் பாசிட்டிவ் அயான்ஸ் அண்ட் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ். அப்போ மெட்டல் நமக்கு தெரியும், மெட்டல் உள்ள என்ன இருக்குங்கிறது தெரியும். லேட்டிஸ் ஆஃப் பாசிட்டிவ் அயான்ஸ், நிறைய பாசிட்டிவ் அயான்ஸ் இருக்குது. அப்போ அதை சுற்றி ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ், அது மூவ் ஆகக்கூடிய எலக்ட்ரான்ஸ் மெட்டல்ஸில் இருக்குது. ஓகே, வென் மெட்டல் இஸ் சார்ஜ்டு வித் எக்ஸஸ் சார்ஜ் டென்சிட்டி, அப்போ மெட்டல் என்ன ஆகுது, சார்ஜ் ஆகுது வித் எக்ஸஸ் சார்ஜ் டென்சிட்டி. அப்போ ஒன்று பாசிட்டிவாக இருக்கலாம், இல்லைனா நெகட்டிவாக இருக்கலாம். இப்போ பாருங்கள், எய்தர் எக்ஸஸ் கியூஎம் வந்துட்டு நெகட்டிவ், இல்லைனா டிஃபிசிட்டு கம்மியாக இருக்கிறது, கியூஎம் வந்து பாசிட்டிவ் ஆஃப் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் அட் த மெட்டல் சர்ஃபேஸ். இப்போ இதுக்கு எக்ஸாம்பிள் அந்த சிங்க் எடுத்துக்கிடுங்க, சிங்க் ராட் எடுத்துக்கிடுங்க. அப்போ சிங்க் ராட் என்ன செய்யுது, செட்டன் 2+ சொல்யூஷன்ஸ்குள்ளே போகுது, அதில் எக்ஸ்ட்ரா 2 எலக்ட்ரான் என்ன ஆகுது, அந்த மெட்டலில் வருது. அப்போ மெட்டலில் எக்ஸ்ட்ரா 2 எலக்ட்ரான்ஸ் வரும்போது என்ன ஆகுது, எக்ஸஸ் சார்ஜ் டென்சிட்டி என்ன செய்யுது, மெட்டலில் க்ரியேட் ஆகுது. அதான் என்ன சொல்கிறோம், எக்ஸஸ் சார்ஜ் டென்சிட்டி ஆஃப் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் அட் தி மெட்டல் சர்ஃபேஸ். அப்போ நமக்கு ரெண்டு வகையான சார்ஜ் டென்சிட்டி கிடைக்குது. அப்போ பாருங்கள், கியூஎம் வந்துட்டு ஒன்று நெகட்டிவ், இல்லைனா கியூஎம் பாசிட்டிவ். எலக்ட்ரான்ஸ் அதிகமாக இருந்தனா நெகட்டிவ், கம்மியாக இருந்துச்சுனா என்னது பாசிட்டிவ், அவ்வளோதான். இப்போ இதோட ஸ்ட்ரக்சர் நம்ம என்ன செய்வோம் பார்க்க போகிறோம். இப்போ இதுதான் என்ன அப்படின்னாச்சுன்னா எலக்ட்ரோடு, ஓகே இதுதான் எலக்ட்ரோடு. அப்போ இங்கே வந்துட்டு என்னது, எல்லாமே சார்ஜ்டு சர்ஃபேஸ். அப்போ இது வந்துட்டு என்ன இருக்குது, கியூஎம் வந்துட்டு நெகட்டிவ் சார்ஜ். இந்த எலக்ட்ரோடு என்ன இருக்குது, நெகட்டிவ் சார்ஜ் இருக்குது. இப்போ நம்ம ஏற்கனவே பார்த்தோம், சார்ஜ்டு வித் எக்ஸஸ் சார்ஜ் டென்சிட்டின்னு பார்த்தோம். அப்போ இங்கே வந்துட்டு நெகட்டிவ், கியூஎம் வந்துட்டு நெகட்டிவாக இருக்குது. இப்போ இந்த எலக்ட்ரோடுக்கு பக்கத்தில் அடுத்த லேயரில் என்ன இருக்குது அப்படின்னாச்சுன்னா, இந்த H2O, இந்த வாட்டர் மாலிகுல்ஸ் என்ன செய்யுது, இதில் அப்படியே அலைன் ஆகிருக்குது. அப்போ இதுக்கு பேர் என்ன சொல்கிறோம் அப்படின்னாச்சுன்னா, ஹைட்ரேஷன் ஷீத். இதுக்கு பேர் என்ன, ஹைட்ரேஷன் ஷீத். அப்போ இது என்ன சொல்கிறோம், இன்னர் ஹெல்ம்ஹோல்ட்ஸ் பிளேன். இதுக்கு பேர் என்ன, இன்னர் ஹெல்ம்ஹோல்ட்ஸ் பிளேன். அப்போ இதுக்கு அடுத்தது பாசிட்டிவ் அயான்ஸ் இருக்குது. அப்புறம் அந்த எலக்ட்ரோலைட்டில் பாசிட்டிவ் அயான்ஸ் இருக்குது, அந்த பாசிட்டிவ் அயனை சுற்றி என்ன இருக்குது, வாட்டர் மாலிக்யூல். அப்போ பாசிட்டிவ் அயனை சுற்றி என்னது, வாட்டர் மாலிக்யூல். பாசிட்டிவ் அயனை சுற்றி என்னது, வாட்டர் மாலிக்யூல். பாசிட்டிவ் அயனை சுற்றி என்ன இருக்குது, வாட்டர் மாலிக்யூல். அப்போ இது வந்துட்டு என்ன அப்படின்னாச்சுன்னா, அவுட்டர் ஹெல்ம்ஹோல்ட்ஸ் பிளேன். அப்போ இந்த வாட்டர் மாலிக்யூல், இந்த எலக்ட்ரோட ஒட்டி உள்ள வாட்டர் மாலிக்யூலுக்கு பேர் அந்த ஹைட்ரேஷன் ஷீட் சொல்கிறோம். அப்போ இது வந்துட்டு இன்னர் ஹெல்ம்ஹோல்ட்ஸ் பிளேன். இதுக்கு அடுத்தது பாசிட்டிவ் சார்ஜ் சுற்றி என்ன இருக்குது, வாட்டர் மாலிக்யூல் சரௌண்டாக இருக்குது, அதாவது சால்வேட்டட் அயான்ஸ் இருக்குதுங்க. அதை என்ன சொல்கிறோம் நம்ம, OHP, அவுட்டர் ஹெல்ம்ஹோல்ட்ஸ் பிளேன். அதுக்கப்புறமா இந்த பக்கம் என்ன இருக்குது, அந்த எலக்ட்ரோலிட்டிக் சொல்யூஷன்ஸ் நமக்கு இதுக்குள்ளே இருக்குது. த ஃபஸ்ட் ரோ இஸ் ப்ரைமர்லி ஆக்குபைட் பை வாட்டர் டைபோல்ஸ். நம்ம ஏற்கனவே பார்த்தோம், அதில் வந்து அந்த எலக்ட்ரோடு பக்கத்தில் என்ன இருக்குது, அந்த வாட்டர் டைபோல்ஸ் இருக்குது. அது என்ன சொல்கிறோம், ஹைட்ரேஷன் ஷீத் ஆஃப் த எலக்ட்ரோடு அப்படின்னு சொல்கிறோம். அப்போ அதோட நெட் ஓரியன்டேஷன், எவ்வளோ வாட்டர் மாலிக்யூல் இருக்குது, அது எதை பொறுத்து இருக்கும் அப்படின்னாச்சுன்னா, அந்த சார்ஜ் அந்த மெட்டல் அதை பொறுத்து என்னாகும், இந்த நெட் ஓரியன்டேஷன் என்னாகும், வேரி ஆகும். செகண்ட் ரோ கன்சிஸ்ட் ஆஃப் சால்வேட்டட் அயான்ஸ். செகண்ட் ரோவில் என்ன பார்த்தோம், அந்த பாசிட்டிவ் அயான்ஸ் இருந்துச்சு, அந்த பாசிட்டிவ் அயனை சுற்றி என்ன இருக்குது, வாட்டர் மாலிக்யூல்ஸ் இருக்குது. பாருங்கள், செகண்ட் ரோ கன்சிஸ்ட் ஆஃப் சால்வேட்டட் அயான்ஸ், த சென்டர் பொசிஷன் இஸ் கால்ட் அவுட்டர் ஹெல்ம்ஹோல்ட்ஸ் பிளேன். நம்ம அதில் ஏற்கனவே பார்த்துட்டோம், அந்த சென்டர் பொசிஷன் பேர் என்ன, அவுட்டர் ஹெல்ம்ஹோல்ட்ஸ் பிளேன். அதுக்கப்புறமா செகண்ட் ஹைட்ரேஷன் ஷீத் ப்ரெசன்ட் பிட்வீன் IHP அண்ட் OHP. அப்போ செகண்ட் ஹைட்ரேஷன் ஷீத்து, நம்ம ஃபஸ்ட்டு ஷீத்து பார்த்தோம், ஃபஸ்ட்டு ஹைட்ரேஷன் ஷீத் எங்கே இருந்துச்சு, அந்த மெட்டலை ஒட்டி இருந்துச்சு. அப்போ செகண்ட் ஹைட்ரேஷன் ஷீத் ப்ரெசன்ட் பிட்வீன் IHP, இன்னர் ஹெல்ம்ஹோல்ட்ஸ் பிளேன் அண்ட் அவுட்டர் ஹெல்ம்ஹோல்ட்ஸ் பிளேன். அப்போ இதில் இந்த ரெண்டுக்கும் இடையில், என்ன இருக்கும் அப்படின்னாச்சுன்னா, அந்த செகண்ட் ஹைட்ரேஷன் ஷீத், இன்னர் ஹெல்ம்ஹோல்ட்ஸ் பிளேனுக்கும் அவுட்டர் ஹெல்ம்ஹோல்ட்ஸ் பிளேனுக்கும் இடையில் என்ன இருக்குது, செகண்ட் ஹைட்ரேஷன் ஷீத் இருக்குது. In order to understand the structure of electrified interface, we shall consider 3 models. அப்போ இந்த structure of electrified interface அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு 3 மாடல்ஸ் என்ன செஞ்சுக்காங்க எடுத்துக்கிறாங்க. அதில் ஒன்று,
ஹெல்ம்ஹோல்ட்ஸ் பெரின் மாடல், இன்னொன்று காய் சாப்மேன் மாடல், இன்னொன்று ஸ்டான் மாடல். இந்த மூணுத்தையும் நம்ம டீட்டெயில்டாக பார்த்துடலாம். அப்போ இதில் ஃபஸ்ட்டு நம்ம இந்த ஹெல்ம்ஹோல்ட்ஸ் பெரின் மாடலை பற்றி பார்த்துடலாம்.